தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பாக்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கெயின் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள க்ரியேட் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள ஒன்பது டு பதினாறு அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ டிஸ்பிளே மோட் அப்படின்னு ஃபில் வந்து செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ட்யூரேஷன் வந்து ஒரு கரெக்டாக ஒரு மூணு செகண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க இந்த செலக்ட் இந்த டியூரேஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள க்ரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பாரு இப்போ நம்மளோட டெம்லெட் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க இப்போ நான் இந்த டெம்லேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன் பேக் வந்த பிறகு மேலே உள்ள மீடியா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி உங்களோட பிக்சரை நம்ம வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ பிக்சர் வேணுமோ அந்தளவுக்கு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க பேக் வந்த பிறகு எல்லா பிக்சரும் கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக சென்டரில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேனண்ட் ஜூம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஈக்குவல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு கையை வந்து ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி சென்டரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பேக் வந்துடுங்க அடுத்ததான் அவங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக விக்னெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணி எல்லா பிக்சர்லையுமே இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிங்க கார்னர் ஃபுல்லாக ஷேடோ ஆகி நம்ம ஆட் பண்ண போகிற பார்ட்டிகல்ஸ் வந்து நல்லா தெரியும் சென்டரில் பிக்சரும் உங்களுக்கு கரெக்டாக ஃபோக்கஸில் இருக்கும் அதுக்காக தான் இது எல்லா பிக்சரில் இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு பிக்சருக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐக்கான் இருக்குது அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணப் பார்க்கறீங்க ட்ரான்ஷன் எஃபெக்ட்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ரெண்டு எஃபெக்ட் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் இங்கே கிளாக் ஒர்க் இருக்கும் இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அடுத்து பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் சேனல் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் டிஸ்ட் டிவிஸ்ட் இருக்கு பாருங்க இந்த ரெண்டு எஃபெக்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு இப்போ ரெண்டு பிக்சர் நடுவில் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கும் அது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே வந்த பிறகு கிளாக் ஒர்க் அப்படின்றது கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபில்ட்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்த ரெண்டு பிக்சர் நடுவில் ஒரு ஐக்கான் இருக்கும் அது வந்து விட்டுருங்க அதுக்கு அடுத்த ரெண்டு பிக்சர் நடுவில் அந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுக்கு கீழே வந்த பிறகு கிளாக் ஒர்க் அப்படின்றத கிளிக் பண்ணி ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்க இதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஒர்க் அப்படின்றத கிளிக் பண்ணி ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு இதில் நம்ம அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணாமல் இருக்க பாருங்கள் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து சேனல் ட்விஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க அடுத்த ரெண்டு பிக்சர் நடுவில் கிளிக் பின் க்ளிக் பண்ண பிறகு சேனல் ட்விஸ்ட் அப்படின்றத செகண்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க இந்த மாதிரி இதில் மட்டும் ஒன்பை ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அப்படின்றத ஆட் பண்ணுங்க பார்க்க நீட்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சர் மட்டும் செலக்ட் பண்ணி அதை ட்ராக் பண்ணி அப்படி உள்ளே கொண்டு வந்திருக்கேன் இந்த உங்களுக்கு இந்த இது முடிஞ்சு அப்படி ஓப்பன் பண்ணதுமே அந்த எஃபெக்டோட ஸ்டார்ட் ஆகணும் அதுக்காக இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிக்சர் இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்சரோட ஸ்டார்டிங் வந்துருங்க கரெக்டாக இந்த பிக்சர் நம்ம ஆட் பண்ணால் அதோட ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஷேடோ இமேஜையும் செலக்ட் பண்ணுங்க இப்போ இந்த ஷேடோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி இந்த வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஷேடோ இமேஜ் அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்க அடுத்து ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுற செலக்ட் பண்ணதும் பிளே ப்ளஸ் பிளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு மேலே இன்ட் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துறேன் அடுத்ததான் கிளிக் பண்ணி ஒரு மீடியாவில் வந்துட்டு ஃபைனலாக நம்மளோட ஃப்ரேமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த ஃப்ரேமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து பண்ணி ஃபுல் வந்து கொடுத்துட்டு இந்த அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி நீங்க ட்ராக் பண்ணிக்க அடுத்து நீங்க எவ்வளவு வீடியோ ரெடி பண்ண போறீங்க அப்படின்றத பாருங்க உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு போதும் அப்படின்னா மேல உள்ள பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரீமன் ஸ்பிளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணி அந்த மாதிரி கட் பண்ணி எக்ஸாம்பிள் எல்லாமே கட் ஆயிடும் அளவுக்கு தான் கேலரியில் வந்து சேவ் ஆகும் அடுத்து பிக்சர் ஆட் பண்ண அந்த ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் டெம்பிலேட்டே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பார்ட்டிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து க்ளிக் கிளிக் பண்ணிக்கங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஃபிளிட் ஸ்கிரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது உங்களோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ஹைலைட்ஸ் அப்படின்றது மூணு ஆப்ஷனையும் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது பாயிண்ட் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக அவ்வளோ அப்ளைட் வால் அப்படின்றத கொடுத்துருங்க கலர் இன்னும் கொஞ்சம் பார்க்க நீட்டாக நல்லா டார்க்காக இருக்கும் அதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவ்யூ வந்து பார்க்கலாம் ப்ளே பண்ணுறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேம் மட்டும் ஆட் பண்ணும் அதே நான் உங்களுக்கு சொல்லலை இப்போ லைட் லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள் இந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்றதுல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்டியாக கொடுத்துருப்பேன் இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து ஆட் பண்ணும் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துருங்க வந்த பிறகு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி இங்கே டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கேன் இப்போ நான் இந்த நேம் வந்து நான் டைப் பண்ணிட்டேன் இங்கே ஓகே ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன் கொடுத்துட்டு இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது பாருங்கள் கரெக்டாக எங்கே முடியுதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல அடுத்த நேம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு அந்த அடுத்த விசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல வந்த பிறகு இந்த ட்ரிமன் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் டவுல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே மை ஃபான்ஸ் அப்படின்ற ஃபோல்டரை வந்து உங்கள் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனில் இருக்காது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோ பார்த்து ஃபாண்ட் ஆட் பண்ணுங்க ஃபாண்ட்ஸோட லிங்க்லாம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ நான் இந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அடுத்து வந்து ஆர்ஓ ட்ராக் பண்ணி உங்களுக்கு ஃபாண்டோட சைஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வந்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து இன் அனிமேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதில் வந்து ஸ்லைட் ரைட் அப்படின்றத நீங்கள் செலெக்ட் பண்ணிங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க கரெக்டாக கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணலாம் இது கரெக்டாக நம்மளுக்கு இந்த ஸ்லைட் ரைட் அப்படின்றதே செலக்ட் பண்ணி இதில் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட இந்த நம்ம ஆட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டோட எண்டுக்கு போய்ட்டு இந்த டெலிட் ஆப்ஷனுக்கு மேலே உள்ள கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஒரு ப்ளஸ் வந்து கொடுத்து லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க லைட்டாக ட்ராக் பண்ணால் போதும் இது கொஞ்சம் அப்படியே வந்த பிறகு கொஞ்சம் மூவாகிற மாதிரி இருக்கணும் அதுக்காக தான் அவ்வளோதான் அவன் ரெடி பண்ணி முடிச்சாச்சு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ந இதுலேருந்தே உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுற மாதிரி அந்த டெக்ஸ்ட் மாதிரியே உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்க இப்போ ரெடி பண்ணி முடிச்ச பிறகு மேலே உள்ள டவுன்லோட் சிம்மில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க இது ஃபுல்லாக உங்களுக்கு ரெண்டாயிரம் முடிஞ்சது உங்கள் கிளரில் சேவ் ஆகிரும் இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட ஹலோ டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க